நிஜமான பவர் ஸ்டார். 48 இலவச பள்ளிக்கூடங்கள், 26 ஆதரவற்றோர் இல்லங்கள், 16 முதியோர் இல்லங்கள், சுமார் 1800 மாணவ மாணவியரின் கல்வி என தன் வருமானத்தை தனக்காக மட்டுமில்லாமல் மக்களுக்கான பயனுக்காகவும் என வாழ்ந்து வந்த கன்னட திரையுலகின் மன்னன் புனித் ராஜ்குமார் இன்று தன் மரணத்திலும் தன் கண்களை தானமாக வழங்கி பார்வையற்ற ஓர் பாமரனின் வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார். கன்னட திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி ஹீரோவாக உயர்ந்தவர் புனித் ராஜ்குமார். மறைந்த நடிகர் ராஜ்குமார் திரையுலகில் முன்னணி நடிகராக இருந்தபோது அவரின் மூன்றாவது மகனான புனித்தை 5 வயது சிறுவனாக இருக்கும்போது திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அவர் நடித்த படங்களில் அறிமுகம் செய்தார். கடந்த 1980 பிரேமத காணிகே என்ற படத்தில் 5 வயதில் முதல் முறையாக வெள்ளித்திரையில் புனித் தோன்றினார். அதன்பின் அவரது தந்தையுடன் புனித் நடித்த சலிசுவ மோடகலு என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த புனித் காணதந்தே மாயாவாதனு என்ற பாடலை புனித் பாடினார். அந்த பாடல் கன்னட திரையுலகை கலக்கியது. குழந்தை நட்சத்திரமாக இருக்கும் போதே ஆயிரக்கணக்கான ரசிகர்களை பெற்ற ஒரே குழந்தை நட்சத்திரமாக புனித் விளங்கினார். யாரிவனோ என்ற கன்னட படத்தில் தந்தை ராஜ்குமாருடன் நடித்த புனித் ஆகாஷவே ஆராடவு ஆனந்தவே தேலாடுவா என்ற பாடலை தந்தையும் மகனும் இணைந்து சொந்த குரலில் பாடியதுடன் சிறப்பான நடனமாடினர். இது கன்னட ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்றது. அதன்பின் வெள்ளித்திரையில் ஹீரோவாக கடந்த 2002 அப்போ என்ற கன்னட படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் சூப்பர் டான்சர் புனித். கன்னட திரையுலகில் சிறந்த நடிகராக மட்டுமில்லாமல் நடன கலைஞராகவும் விளங்கியவர் புனித். ஒவ்வொரு படத்திலும் அவரின் நடனத்தை பார்க்கவே ரசிகர்கள் கூட்டம் அலைமுத்து. அவரது மூத்த சகோதரர் சிவராஜ்குமார் நடித்துள்ள பஜரங்கி 2 திரைப்படம் நேற்று மாநிலம் முழுவதும் திரைக்கு வந்தது. அந்த படத்தின் பிரீமியர் ஷோ 2 நாட்களுக்கு முன் நடந்தது. அந்த ஷோவை முன்னின்று நடத்தி வெற்றிகரமாக புனித் முடித்தார். நேற்று படம் திரைக்கு வந்து ரசிகர்கள் காட்டிய பாராட்டை தனது ட்விட்டரில் பதிவு செய்ததுடன் சகோதரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் திரைப்படம் வெளியாகியதன் மகிழ்ச்சி குடும்பத்தினரின் மனதில் நிழலாடி கொண்டிருக்கும் போதே புனித் கண்மறையாகியது குடும்பத்தினரிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.